இங்கே ஒரு சத்தம் கேட்ட திருவாரூர் பேரோட மீதி எச்சரிக்கை கேட்கிறாங்க. இவங்க நீங்க பேச அஞ்சு மூணு
தான் பேசுறாங்க. நீங்க கை தட்டுறது பாண்ட வாட்டி நீங்க தான் கை தட்டுறியா வைச்சிய சரி. அது ஒரு தரவு. தடுப்பில்லாதே மேலே வாங்கிட்டு வர முடியும். தடுப்பில்லாதே நீங்க ரசிப்பீங்க. இந்த பணியிலேயே உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? எங்களை பார்க்கணும் இல்ல கலையா இல்ல கவி பேசும்போது கவி பண்ணாங்க. ஆமா திருக்குறள் பேசும்போது திருக்குறள் பேசுவாங்க. நான் கவி பேசுறேன் இல்ல சரி. கவி எத்தனை வசப்படும் கேட்டேன். நாலு வகையான கவி அது என்னன்னு கேட்டது தப்பா. நாலு வகையான கவி என்ன கவி? நாலு வகையா அது என்ன நகிர்ச்சி என்ன? ஒரு நாடகம் ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய ஜென்மமும் 14 ஜென்மம் அந்த 14 ஜென்மத்திலும் மனிதராக பிறந்தாலும்
உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? எங்க அப்பாவுக்கு படிக்கின்ற வேலை யார? தேவர்கள், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், நீர் வாழ்வன, நில வாழ்வன, எழுவகை தோட்டம், 84 லட்சம் ஜீவ கதைகளை படைக்கக்கூடிய காலத்திலே, அந்த காலத்திலே, அந்த காலத்திலே, அந்த குலத்திலே, மூல காலத்திலே தாடி வந்து வாசி முடிக்கக்கூடியவன், படைக்கிற உயிர்களை படைக்கக்கூடியவன். இதை சுருக்கமா சொல்லுங்க, உயிர்களை படைக்கிறாரே அப்பா. எப்படி படைக்கிறோம்? எதை படைக்கிறாரு? எப்படி படைக்கிறோம்? சொல்ல மாதிரியா விளக்கமா கேட்டிருக்காங்க. நீ பொம்பளையா ஆம்பளையா கேட்டீங்களா? இல்ல, அப்படி கேட்டா நான் பொம்பளையில ஆம்பளைன்னு சொல்லணும்.
நீ என்ன மிருகமா மனிதனா பறவையா கேட்டீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் யாருன்னு கேட்டேன். அது பதில் சொல்லு. எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீ என்ன உறவு முறையா கேட்டேன்? இல்ல இல்ல இல்ல, நான் கேட்ட கேள்வி என்ன, நீ யாரு கேட்டிருக்கீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லு. கொண்டாடி புரிசு கொண்டாடிக்கு நீ என்ன உறவு முறை நான் கேட்கலையே. நீ புரிசா இருந்திருக்கோ அரசா இருந்திருக்கோ நான் அதை கேட்கலையா? நீ யாரு விளக்கம் சொல்லு. தெரியல தெரியுமா? நாங்க அண்ணன் எல்லாம் அப்பா எல்லாம் போறீங்க.
Thank you.